வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் துளசி. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கு வைக்க போற நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்கியே, இந்த வீடு விளங்குமா? இந்த குடும்பம் உருப்படுமா? தரித்திரம் பிடிச்சவளே. ஏய் முதல்ல அழறத நிறுத்தி, உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்கயாவது ஊரை சுத்திட்டு வர வேண்டியது, ஏதாவது ஏழரை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல இருக்க எல்லார் உயிரையும் வாங்க வேண்டியது. இதே பழப்பா போச்சிரு உனக்கு. ஏய் எங்கடி போயிட்டு வந்த? எவன் வீட்டு பிரச்சனைக்கும் இங்க உட்காந்து கொடகொடமா தண்ணிய கொட்டுறேன். ஏய் என்ன பார்த்தா உனக்கு கேணச்சு மாதிரி தெரியுதா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ எனக்கு என்ன வந்ததுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, என்னடி நினைச்சிருக்க உன் மனசுல? நிறுத்திங்க. ஏற்கனவே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. எங்க இருந்து போயிடுங்க. ஏய் யார பத்தி என்ன பேசுற நீ? போங்கடு சொல்றல்ல. கேக்கவே சரி, இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம். பத்திரமா கூப்பிடுறேன். ஓ தமிழ் வந்துட்டீங்களா? குட். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இல்லை பிரபாகர் எனக்கு வேண்டாம். ஏன் ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன், பட் இப்போ வேணாம், எனக்கு மூடு சரியில்லை. ஓகே, நான் உங்களுக்கு ஜூஸ் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, வர்க்கு கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போதான் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நீங்க மட்டும் இல்லனா அவகிட்ட இருந்து இவ்வளவு குயிக்கா டைவர்ஸ் கிடைக்காது. அவ அக்ரி பண்ணிருக்கவே மாட்டா. ஆனா நீங்க தலையிட போய் தான் இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்ப நான் இவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்றது தெரியுமா? என் மைண்ட் இப்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தமிழ். நம்ம லைஃப்ல பண்ற பெரிய முட்டாள்தனம் மேரேஜ் பண்ணிக்கிறது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஜாலிக்காக சொன்னாலும் அவங்க சொல்ற 100% கரெக்ட். அதுவும் தீபா மாதிரி ஒரு இடியட்டை கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்க, அதை விட குடும்பம் வேற எதுவுமே கிடையாது. பொண்ணாவலாம் பிசாசு, அவ்வளவு மாதிரி ஒருத்தையோட வாழ்றத விட சாகலாம் தமிழ். பிரபாகர் எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுல, விடுங்க. தமிழ் நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. டைவர்ஸ் பண்றதை யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஆனா இந்த அளவுக்கு நான் ரிலாக்ஸா ஃபீல் பண்றானா, அவ இந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணிருப்பான்னு யோசிங்க. அவளால நிறைய வேதனை பட்டிருக்கேன் தமிழ். மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு அவள் ஃபேமிலியும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளவுதான் இல்லாம என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவகிட்ட இருந்து எப்படா ஃப்ரீயாகவும் இருந்தது. நல்ல வேலை உங்களால எனக்கு விடுதலை கிடைச்சது. எனக்கு 1% கூட வருத்தம் கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். போய் சொல்லி நடிக்கிற பாசம் இல்லாத ஒய்ஃபு டிசீஸ்க்கு சமம். ஜாண்டிஸ் மாதிரி நோயும் கண்ணியான பொண்டாட்டியும் ஒண்ணு தமிழ். அவங்களை பிரிஞ்சுட்டா சந்தோஷப்பட தப்பே கிடையாது.
டாடி எல்லா விஷயத்துல நல்லது பண்ணிருக்காரு. அந்த மேரேஜ் விஷயத்துல மட்டும் பிளண்டரா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. வர்தன் ஃபேமிலி நம்பிருக்கவே கூடாது. தீபா மாதிரி ஒருத்தி என் தலையில கட்டி வச்சு, மை காட், அவகிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுல. பிரபாகர் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தீபாவை பிடிக்கல, அதனால டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா சரி பண்ண முடியாத அளவுக்கு தீபா ஒன்றும் தப்பான பொண்ணும் கிடையாது, அவங்க ஃபேமிலி ஒன்றும் தப்பான ஃபேமிலியும் இல்லை. உங்களுக்கு கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. அதான் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணிய டைவர்ஸ்க்கு சம்மதிக்க வச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு சரிதானான்னு காலம்தான் பதில் சொல்லும். ஒருவேளை ஃபியூச்சரில் கூட நீங்கள் எடுத்த முடிவு தப்பு தானே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சான்ஸே இல்லை, இதுக்காக நான் எப்பவும் வருத்தம் பண்ண மாட்டேன். ஷூர். பேசுறத பார்த்தா உங்களுக்கும் என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எடுத்த முடிவு தப்பே கிடையாது. நான் டைவர்ஸ் வேணும்னு பிளாக்மெயில் பண்ண ஒத்துக்கிறேன். ஆனா லைஃப் லாங் அவளோட டார்ச்சர் அனுபவிக்கிறத விட எப்படியாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தோணுச்சு. சான்ஸ் கிடைச்சது யூஸ் பண்ணிக்கிட்டேன், தப்பு இல்லையே. அவ கூட என்னால வாழ முடியாது தமிழ், என்ன பைத்தியமே பிடிச்சிரும். இப்ப நான் எவ்வளவு நிம்மதியா இருக்கேன். அவ கூட தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டா சத்தியமா மென்டல் பிரச்சனை நான் ஏதாவது பண்ணிப்பேன். அவ்வளால சாகிறத விட டைவர்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளவு பெட்டர் இல்லையா? வீட்டுக்கு வந்து என்ன எப்படி திட்டினா? நீங்களே பாத்தீங்கல்ல, ஆம்பளே இல்லைன்றான். நான் கணக்கத்தான் லவ் பண்றேன், அவனதான் பிடிச்சிருக்கு, அவனால என்ன பண்ண முடியும்ன்றான். எப்படி என்கிட்ட வந்து எனக்கு இன்னொருத்தான் பிடிச்சிருக்கு, அவங்க கூட சுத்தம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கூட எப்படி வாழ முடியும்? காசுக்கு நான் ஆசைக்கு அவனா? அதான் ஒரு பைசா கூட கொடுக்காம டைவர்ஸ் வாங்க முடிவு பண்ணேன். ஏற்கனவே அவளுக்கு நிறைய பண்ணிருக்கேன், அவளுக்கு அந்த நன்றியே கிடையாது. அவ்வளவு மாதிரி ஒருத்திக்கு பணம் கொடுக்கறத விட நாலு பேரை படிக்க வைக்கலாம் தமிழ், அதுல சந்தோஷம் அது கிடைக்கும். பிரபாகர் தப்புன்னு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அவளுக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல, தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. இல்ல தமிழ், அவ்வளவு ஃபேமிலி சேர்த்து எவ்வளவு மோசமா. ப்ளீஸ் பிரபாகர் சொன்னா கேளுங்க. அந்த ஃபேமிலியோட தான் உறவு வேணாம்னு முறிச்சுக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க. குடும்பத்தோடீங்க எதுக்குங்க என் மேல கோவப்படுறீங்க? நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிறீங்க. அவன் அயோக்கியன் தெரிஞ்சோ அவனுக்கு கொடை பிடிக்கிறது தப்பு இல்ல. அவனோட சேர்ந்துகிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களே, அது தப்பு இல்ல. சேர்த்து வைக்கிறேன்னு ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிச்சு வச்சிட்டீங்களே, இப்ப உங்களுக்கு நிம்மதியா? என் பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியல, அவன் கிட்ட இருக்கிற காசுதான் உங்களுக்கு தெரியுது. பணத்துக்காக ஒரு அயோக்கியனுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. உங்கள மாதிரி துரோகிங்களை நான் பார்த்ததே இல்ல. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு துளசி மேல என் பொண்ணு உயிரையே வச்சிருந்தா, அவளுக்காக என்ன இல்லாம பண்ணிருக்கா? அவள ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன்னு என் கிட்டே சண்டை போட்டிருக்கா. ஆனா உன் பொண்ணாட்டு என்ன பண்ணிருக்கா? அந்த வேகங்கிட்ட ராஸ்கல் என் பொண்ண தப்பா பேசியிருக்கான், அதை கேட்க வக்க இல்ல. ஆனா துளசி மட்டும் என் பொண்ண கண்ணிட்டு அடிச்சிருக்கா. என் பொண்ணுக்கு அவ காட்ட நன்றி தானா? அவள மாதிரி ஈனமான பிறவிய நான் பார்த்ததே இல்ல. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கண்ணிட்டு அடிச்சிட்டு இப்ப வீடு தேடி வந்து அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாளே, அவளுக்குலாம் வெக்கமே கிடையாதா? இனிமே அவளுக்கும் என் பொண்ணுக்கு என்ன இருக்கு? எதுக்கு எங்க வீட்டுக்கு வரா? ஏன் வரான்னு கேக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிச்சு போயிருக்குன்னா அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம். அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இப்ப வந்து நீலக்கண்ணீர் வடிக்கிறா. அவெல்லாம் வந்து அழலன்னு யார் அழுதா? அழுதுட்டா மட்டும் அவ பண்ண பாவம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? உன்னையும் உன் பொண்டாட்டியும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமே என் பொண்ணு விஷயத்துல தலையிடாதீங்க, எங்க வீட்டு பக்கமே வராதீங்க. உங்க நிழல பாக்குறது கூட பாவம் நினைக்கிறேன். உங்களால பட்டதெல்லாம் போதும்டா சாமி. இனிமேலாவது என் பொண்ணு நிம்மதியா இருக்க விடுங்க. உங்க பொ
பொண்ணை பாக்குறேன், ஆறுதல் சொல்றேன், அவளுக்கு நல்லது செய்றேன்னு நீ உன் பொண்டாட்டியும் எங்க வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி திரும்ப திரும்ப வந்து எங்களை இம்சை பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இருக்கறதா இந்த உதவியாவது பண்ணுங்க. நீங்க பண்ண பாவத்துக்கு இதாவது பிராயச்சித்தமா இருக்கட்டும். போன வைங்க. ட்ரீட் பண்றங்களா? எனக்கு தெரியும் அந்த ஃபேமிலிக்கு எல்லாம் மேனஸ் தான் என்னன்னே தெரியாது. இப்போ கூட உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, ஆனா அவங்க உங்களை திட்டுறாங்க. யார் தமிழ்? தீபாவா உங்க அப்பாவா இல்ல அந்த லேடியா? அந்த வீட்ல எல்லாரும் இடியட் தான் தமிழ், ஒருத்தருக்கு அறிவே கிடையாது. நீங்க உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை திட்டுறாங்களே. இல்ல பிரபாகர், அவங்க என்ன திட்டல. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தமிழ். உங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் பாத்துட்டு தானே இருந்தேன். அந்த அளவுக்கு மோசமா பேசிருக்காங்க. அவங்க ஃபேமிலியே அப்படிதான் தமிழ். நீங்களும் துளசிக்காம உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. ஏன் விஷயத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தீபாவோட சேர்த்து வைக்கணும் தான் நினைச்சீங்க. ஆனா அதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? உங்களை இனிமே மாதிரில ட்ரீட் பண்றாங்க. தமிழ் நீங்க என்னதான் நல்லது நினைச்சாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன் விஷயத்துல அப்படிதான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, அதுக்கப்புறம் கேவலமா நடந்துப்பாங்க. அவங்க புத்தியே அப்படிதான். எங்க டாடி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு அதெல்லாம் மறந்துட்டாங்க தமிழ். எங்க அப்பா மேல இருக்கிற மரியாதை இல்ல, என்ன மருமகனா எதுக்கிட்டதா சொன்னதெல்லாம் பொய். அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பணத்துக்காகத்தான். நாங்க நல்ல வசதி வாய்ப்போட இருக்கோங்கிற தெரிஞ்சு அதை அனுபவிக்கலாங்கிற ஆசையில்தான் பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சது நடக்கல. அப்பா செத்துட்டாரு, அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சொத்து இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஈஸியா தூக்கி போட்டாங்கல்ல. நம்மால அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா மதிப்பாங்க, இல்லைனா இப்படிதான் தமிழ் கேவலமா நடத்துவாங்க. அப்பாவுக்கு அப்புறம் என்ன மகன் மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அதுவும் போய்தான். அவங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க? ஒரு சர்வன் மாடல என்ன ட்ரீட் பண்ணாங்க. அந்த தீபா பத்தி சொல்லவே வேணாம். அவளை கேட்காம நான் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டு நான் அடிமை மாதிரி இருக்கணும். இல்லைனா இன்னொருத்தன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்றேன் என்கிட்டே வந்து திமுறா சொல்லுவாளா? ஒரு நல்ல கல்ச்சர் இருக்கிற ஃபேமிலியில் இப்படிலாம் பண்ணுவாங்களா தமிழ்? கனவு விஷயத்துல நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், சாஃப்டா பேசி அவன் எனக்கு புரிய வச்சிருக்கணும். எங்களுக்குள்ள அப்படிலாம் இல்லைன்னா அவன் ஃப்ராங்கா பேசியிருக்கணும். நானே மென்டல் டிப்ரெஷன்ல இருந்தேன், அவன் முட்டு எடுத்து சொல்லியிருந்தானா சத்தியமா சொல்ற தமிழ் பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அவன் இன்னும் என்ன டென்ஷன் பண்ணிட்டான், அப்பா செத்து அம்மா ஜெயிலுக்கு போய் சொத்தெல்லாம் இழந்து நிக்கிற ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ண தெரியலன்னா அவெல்லாம் என்ன பொண்டாட்டி? எல்லாத்துக்கும் மேல பணம் இருக்குன்னு திமுறல என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்படியே விட்டுருக்கணும்ல. எது காம்பன்சேஷன் கேக்குறாங்க? டைவர்ஸ் வாங்கினா அதுல கூட பணம் கிடைக்கும் தான் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமான குடும்பம் அது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமே ஒரு பிசினஸ் டீல் தான். இதை வச்சு ஒரு பணக்கார வாழ்க்கை வளதான் ஐடியா போட்டாங்க, அது நடக்கல. செட்டில்மெண்ட் பணத்தை வச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம் நினைச்சாங்க, அதுவும் நடக்கல. அந்த கோவத்துல தான் உங்ககிட்ட இப்படி ஹாசல் நடந்துக்கிறாங்க. நல்ல மாதிரி நடிச்சு நான் ஏமாத்திட்டேனா? மாறினது நான் இல்ல தம்பி, அவங்க தான். டே பை டே அவங்க தான் பணத்துக்காக கேரக்டர் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, நீங்க தான் புரியாம இருந்தீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த அளவுக்கு உங்களை மோசமா ட்ரீட் பண்ணிட்டாங்களோ இனிமே அவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் பெஸ்ட். இதை அக்கா கிட்டயும் சொல்லிருங்க. ஐயோ பாவம், அவங்களும் நல்லது நினைச்சா நம்ம நிம்மதி தான் போவோம். ஒன் செகண்ட் தம்பி. ஹலோ, ஆ வர சார், கீழ வர. ரேவதி, எதுக்கு இப்ப பயப்படுற? நாங்களா இருக்கோம்ல, ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு. உன் அக்கா தங்கச்சி விட்டுட்டு வந்தது உனக்கு வருத்தமா தான் இருக்கும், எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சரவணன் பண்ணது சரிதாமா? இதை விட்டா வேற வழி இல்லையே. இத பாருமா, நீ தைரியமா இருந்தா தான் நாங்களும் நிம்மதியா இருக்க முடியும். உங்க கல்யாணத்தை இப்படி நடத்தணும்னு நாங்களும் ஆசைப்படல, ஆனா சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு.
உங்க வீட்ல பெரியவங்க சம்மதிச்சிருந்தாங்கன்னா முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவங்க தான் ஒத்தே வரலையம்மா, வேற என்னதான் பண்றது? இத பார், உனக்கு சரவணனை பிடிச்சிருக்கல, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப இது ஒண்ணுதாம வழி. ஏதோ கடவுளோட முடிவுன்னு நீ தாம மனசு தேத்திக்கணும். என்னடா அவசரப்பட்டு வந்துட்டோமேன்னு நினைக்காத. இந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் வராது. உங்க அம்மா இருந்தா உன்னை எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி உன் அத்தையும் பாத்துப்பாங்க. இனிமே இதாம உன் வீடு, இதையே சொந்த வீடா நினைச்சு சகஜமா இரு. நீ இப்படி வந்ததால உங்க வீட்டுல எல்லாரும் கோவமா தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுமா. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க மனசும் மாறிடும். கொஞ்ச நாளே அவங்களும் உன்னை ஏத்துப்பாங்க. ரேவதி, ஏன் இப்படி பேசாம உட்கார்ந்திருக்க? நீ பேசாம இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? நீ இப்படி அழுதுட்டே இருந்தா உன்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிடும். தைரியமா இரு, நாங்களா இருக்கோம்ல, உன்னை நல்லபடியா பாத்துப்போம். அந்த பொண்ண கொஞ்சம் அமைதியா விடுங்கம்மா, சின்ன பொண்ணு பாவம், அதுக்கும் மிரட்சியா தானே இருக்கும். ஏமா, பொண்ணு இங்க வந்தாச்சு, உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறது தான் நல்லது. இல்லன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தேவையில்லாம பேசுவாங்க. சரிங்க, பண்ணிடலாம். பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை சிறப்பா பண்ணணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, கோயில வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் கல்யாணத்தை கோயில சிம்பிளா பண்ணலான்றீங்க? மண்டபம் பிடிச்சு ஊரே மச்சற மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். நீ ஆசைப்படுறது நியாயம்தாமா, நான் இல்லைங்களே. ஆனா இந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணத்தப்ப நம்ம சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க, ஆனா இந்த பொண்ணு மட்டும் யாரும் இல்லாம தனியா இருப்பா, அது இவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஏங்க, இனிமே நம்ம சொந்தம் தாங்க இவ சொந்தம். அது பேச்சுக்கு ஒண்ணு சரியா இருக்கலாமா? ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம பக்கத்து ஆளுங்க யாருமே இல்லைன்னு இந்த பொண்ணு வருத்தப்படலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நாம மண்டபம் பிடிச்சு பெருசா கல்யாணம் பண்ணோம்னா இவங்க வீட்டுல இன்னும் கோபப்படுவாங்க. அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி நாம எதுக்கு பண்ணணும்? பேசாம கோயிலேயே வச்சுக்கலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. சொன்னா புரிஞ்சுக்கம்மா, அவங்க வீட்டு சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குது, தாம் தூன்னு பண்ண முடியாது. சரிங்க, நீங்க சொல்றது புரியுது, சிம்பிளாவே முடிச்சிடலாம். என்னடா எதுவும் பேசாம இருக்க, சிம்பிளா முடிச்சுக்கலாம் இல்ல? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. சிம்பிள்னா கூட இவ்வளவு அவசரமா இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணுமா? என்னடா இது, பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு குழப்பமா இருக்குங்கிற? அப்படி என்னடா குழப்பம் உனக்கு? அது இல்லப்பா, ஏதோ ஒரு தைரியத்துல கூட்டிட்டு வந்தேனே தவிர உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி டிஸ்டர்பா தான் இருக்கு. என்னதான் உங்க சம்மதிக்கலனாலும் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. ரேவதி சைட்ல இருந்து யாரும் வரலனா இவ ரொம்ப கஷ்டப்படுவாப்பா. நாங்க எந்த தப்பும் பண்ணலையப்பா, பிடிச்சிருக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேக்குறோம், அதையும்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரிடா, அவங்க புரிஞ்சுக்கல, மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசி. அம்மா சொல்ற மாதிரி மண்டபம் பார்த்து கிராண்டா கல்யாணம் பண்ணிடலாமா? இல்லப்பா, இப்போதைக்கு எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம். ரேவதி வீட்டுல எப்ப சம்மதம் சொல்றாங்களோ அப்ப இங்க கல்யாணம் நடந்தா போதும்ப்பா. அவங்க வீட்டு சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும்ன்றது என்னோட ஆசை. என்னமா இவன் இப்படி பேசுறான், பொண்ண வீட்டு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப கல்யாணம் வேணா அவங்க சம்மதம் வேணுங்கறா? இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்ப கல்யாணம் வேண்டாங்கறவ எதுக்குடா இவள கூட்டிட்டு வந்த? இதெல்லாம் முன்னாடி யோசிக்க மாட்டியா? சரி, அப்படிதான் ஆச்சு. நம்ம கிட்ட கேட்டாவது பண்ணானா? அவசரப்பட்டு அவளா முடிவு எடுக்கிறது, அதுபடியா நடக்கணும்னு அட முடிக்க வேண்டியது. பா, நான் அடலாம் பிடிக்கலப்பா. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், அது தப்பா? அப்படி நினைக்கிறவன் எதுக்குடா அவசரப்பட்டு இந்த பொண்ணை கூட்டி வந்த? என்னப்பா என் மேல கோவப்படுறீங்க? இவள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லாம நான் கூட்டி வந்தேன். நான் கோவப்படலடா, ரெண்டு பேரும் பார்த்து கூடாதுன்னு சொன்னாங்க, கல்யாணமா பேசினாங்க, அவங்க சமாதானம் ஆகிற வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கலாம்னு தானே சொல்றேன். நீங்க நடந்தது நடந்து போச்சு, மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. பொண்ணு வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம்னு இவன் சொல்றான், அவங்க கிட்ட போய் யார் பேசுறது? நீ வேணா போய் பேசி பாக்குறியா? ஐயோ, அந்த பையன் வந்து பேசிட்டு போனதை நினைச்சா இப்ப கூட எனக்கு நடுங்குதுங்க. நீங்க வேணா போய் பேசி பாருங்க. என்ன பேசுற நீ? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனான என்ன கேவலமா பேசிட்டு போனதா உனக்கு மறந்து போச்சா? ஏன்பா,
நீ ஏ போய் பேசி சமாதானம் பண்றியா? நான் போன பிரச்சனை தான் பாக்கும். வேற யாரை வச்சு தான் உங்களை சமாதானம் பண்றது? ஐயோ அப்பா, நான் போக மாட்டேன்ப்பா. உங்களே மதிக்கலனா ஏன் பேசி இப்படி கேட்பாங்க? நான் உன்ன சொல்லலமா. நம்ம பக்கத்துல இருந்து யாரு போய் பேசினாலும் பிரச்சனை தான் வரும். ஆனா உங்களை சமாதானம் பண்றதுன்னா எப்படி? சரவணா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்களை சமாதானம் படுத்திக்கலாம். கல்யாணம் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு புரியுது. ஆனா ரேவதியோட கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி பார்க்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த சந்தோஷத்தை அவங்க மிஸ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுமா, அதனால தான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவங்க கிட்ட நம்மளால பேசவே முடியாதே. எப்படி சமாதானம் பண்றது? யார் சொன்னா கேட்பாங்க. மாமா, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என் அக்காவோட ஃப்ரெண்டு துளசி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வேணா கேட்டு பாக்குறீங்களா? அவங்க சொன்ன மாமா அக்கா எல்லாரும் கேட்பாங்க, மாமாவோட அப்பாவும் ஒத்துப்பாரு. நீங்க வேணா அவங்கள போய் வீட்டுல பேச சொல்றீங்களா? துளசி சொன்னா உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? கண்டிப்பா சம்மதிப்பாங்க மாமா. அப்போ முதல்ல அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுவோம்மா. அந்த பொண்ணால முடியும்னா அதை வச்சே அவங்களை சமாதானம் பண்ணிக்கலாமா? நீ என்னப்பா சொல்ற? அப்படியே செய்யலாம்ப்பா.